ஹாய் நண்பாஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ் மசாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிரிக்கெட் அப்டேட் ஸ்பீடாக ஸ்பீடாக தெரிஞ்சிக்க பெல்லைக்கனை டெஸ்ட் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ப்ரோ சிஸ்டர் அனைவருக்குமே வணக்கம் நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ் அனைவரும் சம்ம ஹாப்பியில் ஒரு சூப்பரான சூப்ரீம் அப்டேட் வந்திருக்கு என்றே சொல்லலாம் சிலருக்கு பேட் நியூஸாக இருக்கலாம் சிலருக்கு குட் நியூஸாக இருக்கலாம் ஓகேவா அது என்ன நியூஸ்னு கேட்டிங்கன்னா புது டீம் ஆடாக இருக்காங்க இல்லையா அகமதாபாத் சேம் டைம் லக்னோ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா தீபக் சகார் கொஞ்சம் அவுட் ஆஃப் ஆர்னர் இருக்காரு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் ஸ்குவாட்லேயே அவர் பேக்கப் பிளேயராக தான் செலக்ட் பண்ணிருந்தாங்க ஓகேவா இந்திய டீமில் வந்துட்டு திறமையான பிளேயர்லாம் என்ட்ரி கொடுத்துட்டாங்க அவருக்கு வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதா என்பது மிகப்பெரிய டவுட்டு தான் தீபக் சகரை வந்துட்டு சிஎஸ்கே ஒரு நாலு கூடிய அந்த மாதிரி தான் ரீட்டைன் பண்ணியிருந்தாங்க மிக விரைவாக அவரோட லைஃப்பை மேம்படுத்தணும் ஏன்னா இந்திய டீமில் இனிமேல் இடம் கிடைக்குமா என்பது கொஞ்சம் டவுட்டு தான் தீபக் சிகார் தனிப்பட்ட முறையில் என்ன பண்ணியிருக்காருனா தன்னோட பிரைஸ் மணியை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காருங்க சிஎஸ்கே டீமில் இருந்து கொயிட் பண்ணுறாருங்க புது டீம் அல்லது அவர் சொந்த மாநிலமான ராஜஸ்தான் டீமுக்கு ப்ளே பண்ண அதிகம் வாய்ப்பு இருக்காமா எதனால சிஎஸ்கே டீமில் இருந்து தீபக் சிகார் விலகிருக்காருனா கோடி கோடிக்கிட்ட கேட்டிருக்காரு அவ்வளோ பிரைஸ் மணி கொடுத்தீங்கன்னா சென்னை டீமில் கண்டினியூ பண்ணுவேன் அப்படி இல்லைனா கொஞ்சம் டவுட்டு தான் சொல்லியிருக்காப்ல ஏழரை கோடிங்கிறது தீபக் சிகாருக்கு மிகப்பெரிய பிரைஸ் மணிங்க அது ஒரு கொடுத்துருல அவருக்கு ஃபாஸ்ட் காலகட்டங்களில் அவரோட பவுலிங் சூப்பராக இருந்தது பட் இப்போ எல்லாருமே கணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அடிச்சு தும்சம் பண்ணுறாங்க நாலு ஓவர் போட்டார்னா குறைந்தபட்சம் நாற்பது ரன் கொடுக்குறாரு ஒரு விக்கெட் எடுப்பாரு இந்த ரீசனால பார்த்தீங்கன்னா ஏழரை கோடிக்கு தீபக் சிகார் ஒருத்தரல அதனால தான் சிஎஸ்கே அவரை வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சுருக்காங்க நம்ம சிஎஸ்கே சிஓ காசி விஸ்வநாதன் இருக்கார் இல்லையா சேம் டைம் சிஎஸ்கே டீம் மேனேஜ்மெண்ட் ஃபைனலாக என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா தீபக் சகார் இந்த மாதிரி அக்ரிமெண்ட் போட்டதுனால அவரை வெளியே நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் நடராஜனை வந்துட்டு எஸ்ஆர்ஹெச் டீம் கழட்டி விட்டாங்க அவர் என்ன சொன்னார்னா எனக்கு திறமை இருந்தும் இந்திய டீமில் இடம் கிடைச்சது டக்குன்னு என்னோடய கிரிக்கெட் கரியரே முடிஞ்ச மாதிரி இருக்கும் தோனி தலைமையில் ப்ளே பண்ணால் தான் டெஃபினட்டாக இந்திய டீமில் குயிக்காக வாய்ப்பு கிடைக்கும் குறைந்த பிரைஸ் மணி கொடுத்தாலும் ஓகே சென்னை டீமில் தோனி தலைமையில் குறிப்பான விளையாட ஆர்வமாக இருக்கிறேன் என பிக் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாப்பில் சிஎஸ்கி டீம் மேனேஜ்மெண்ட்டும் நட்டுவை எடுக்கிற மாதிரி பேச்சுவார்த்தை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஓகேவா இப்போ தீபக் சகர் இப்படி குயிட் பண்ணிட்டு போனதுனால எது நடந்தாலுமே நன்மைக்கு தான்ப்பான்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தீபக் சகர் போனாலும் அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக நடராஜனை நம்ம சிஎஸ்கே கமிட் பண்ண போகிறாங்க நடராஜ் நடராஜன் குறைந்தது இரண்டு கோடினாலும் நான் வர தயார்னு ஓகே பண்ணியிருக்காராம் என்ன பொறுத்தவரை தீபக் சகாரோட எக்ஸ்பிளன் பவுலருங்க நம்ம நடராஜன் ரீசன் கேட்டீங்கன்னா டி ட்வெண்ட்டி பொறுத்தவரை மிக பெரிய இம்பார்ட்டன்ட் ஒரு ஓவர்ல வந்துட்டு அஞ்சு ஆக்கர் அக்யூரேட்டாக போடக்கூடியவர் நட்டு எப்போதுமே சென்னை டீமுக்கு மிகப்பெரிய மைனஸ்னா டெத் ஓவர் தான் நம்ம நடராஜன் டெத் ஓவர் பிசுற கலப்பை விட்டுருவார் இந்த பிளஸ்லாம் கனெக்ட் பண்ணி தீபக் சகாருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக நம்ம நட்டு தான் நெக்ஸ்ட் இயர் சிஎஸ்கே டீமில் பிளே பண்ண போகிறாராம் அந்த மாதிரி ஒரு மாசிவான அப்டேட் வந்துருக்குங்க சேம் டைம் தோனி ஒரு முக்கியமான அட்வைஸும் பண்ணியிருக்காரு நடராஜனுக்கு ஐபிஎல் நடக்க இன்னும் குறுகிய காலம் தான் இருக்கு அதுக்குள்ளேயும் உன்னோட பவுலிங் வரியேசனை மேம்படுத்திக்க ஒரு நல்ல அட்வைஸ் பண்ணியிருக்காரு இதெல்லாம் பார்க்கும்போது ஓவரால் நம்ம நடராஜன் சிஎஸ்கே டீம்ல கமிட்டடுங்க என்ன பொறுத்தவரை சொல்றேன் சிஎஸ்கே டீமுக்கு இது ஒரு மாசான மூதாங்க அப்படி ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க எந்த ஒரு பேட்ஸ்மேனுக்குமே இந்த லெஃப்ட் ஹேண்ட் சீமர் அட்டாக் பண்ணுவது மிகப்பெரிய கடினம் தோனிக்கும் லெஃப்ட் சீமர் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும் இதெல்லாம் வந்துட்டு நமக்கு ஆட்டோமேட்டிக்கா அமைதுங்க நடராஜன் வந்துட்டு தீபக் சகாருக்கு ரீப்ளேஸ்மென்ட் பண்ணி வராரு தீபக் சகாருக்கு பதிலா நட்டு உள்ள வருவது கரெக்டான மூதாங்க